கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம் கனம் உண்டாவாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த இந்த நன்னாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியால் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நாளில் கூட நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என் உயிர் திறந்த நாளிலே உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாய், உங்களுடைய சாட்சியாய் நாம் நிற்கும்படியாய், அநேக ஜனங்களுக்கு உயிர்த்தது வல்லமையை அறிவிக்கும்படியாய் இதை தெரிந்து கொண்டீரே உங்கள் நன்றி ஆண்டவர். இந்த நாளில் கூட இந்த செய்தி மூலமாய் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கற்று பேசுகிறார்கள். அவர்களை ஒவ்வொருவரையும் உங்களுடைய உயிர்த்தது சாட்சிகள் நிறுத்த வேண்டுமா நாங்கள் செலுத்திக்கிறோம். இந்த வார்த்தைகள் அனைவரும் ஆசுவார்கள் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செலுத்திக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அத்தனை பரிசுத்த நாமத்துக்கு பயனுண்டாவாக. இந்த காலை அன்றைய இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த நாளிலே உங்களோடு கூட ஜீவனுள்ள தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம் வெளிப்படுத்த விசேஷம் முதலாவது அதிகாரம் 18 வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். இந்த உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு அநேக மதங்களும் மத தலைவர்களும் எழுப்பி அநேக மதங்களை உருவாக்கி அநேகர் மதத்தின் வாயிலாக அநேகரை திசை திருப்பிக் கொண்ட நாட்களிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மத தலைவர் அல்ல, மார்க்கத்தை உண்டாக்கப்படி வந்த ஒரு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். விவேகானந்தர் என்று ஒரு பக்த நிமிதமாக சொன்னார், இயேசு கிறிஸ்துவே ஹீஸ் ட்ரூ லார்ட் என்று சொன்னார். அவர்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி பகவத்கீதையிலே அவர் எழுதியிருப்பதையும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த மனுஷனுக்கும் ரட்சிப்பும் பரலோகமும் இல்லை என்றும் அந்த மனுஷன் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அநேக உலகத்தில் வந்து எல்லாரும் ஒரு தகப்பன் தாய் வழியாய் பிறந்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார் என்று சொல்லி உலகம் ஒத்துக்கொள்கிற உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை கொடுத்த மத்தியிலே பிரசங்கிக்கிற நாட்களிலே அநேக இந்த உலகத்தில் அநேக மத தலைவர்களும் மதங்களை உருவாக்கி மத பிரச்சாரம் செய்து அநேக நாட்கள் வாழ்ந்து மறித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடலிலே ஒரு காரியமும் இதுவரைக்கும் ஏற்படவில்லை, அதெல்லாம் மறைக்கப்பட்டே போய்விட்டன. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது சரித்திரத்தில் இன்றைக்கும் பேர் பெற்றதாக விளங்குகிற ஒரு கல்லறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை முதன்மையாக இருக்கிறது. அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே மறித்து உயிர்த்தெழுந்த ஒரு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துடைய போதனைகள் குறித்து வேதம் அநேக இடங்களில் அருமையாக சொல்லுகிறது, அது மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே மார்க்கு 9:31 லூக்கா 18:33 வீதமாக சொன்னார், நான் மறிப்பேன் ஆனால் 3 நாளிலே நிறைவடைவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அந்த 3 நாளிலே என்பது இயேசு கிறிஸ்து உயிர் தந்த நாளை குறிக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஏன் உயிர் தெழுந்தார்? அவர் உயிர் திரும்புவதாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷம் 11 25-26 வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயே ஆண்டவர் கேட்டார். இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த உலகத்திலே உயிர்த்தெழுதல் என்ற காரியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நாம் கற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இந்த சரித்திரம் சொல்லுகிற ஒரு வெளியேறப்பெற்ற உண்மையாக இருக்கிறது. இதை யாரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. என்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி அநேக சாட்சிகள் மூலமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன.
வேதனை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களிலே அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழ வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவருடைய கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலே போய் பார்த்த பொழுது அவர் இங்கே இல்லை என்று சொல்லி வாசிக்கிறார். அப்படியானால் அவர் ஏன் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் உலகத்தை உண்டாக்கின பொழுது அங்கே முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் அவர் சிருஷ்டித்திருந்தார். இல்லை எவ்விதமாக சிருஷ்டித்திருந்தார்? ஆதியாகமம் 1:27 வாசிக்கும் பொழுது இவர்களை தேவ சாயலாக சிருஷ்டித்திருந்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்த பொழுது அந்த தேவ சாயலை அவர் இழந்து போனார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன? இழந்து போன மனுஷன் இழந்து போன அந்த ரட்சிப்பின் சாயலை, அந்த தேவ சாயலை அவனுக்கு கொடுக்க முடியாதான் தேவன் உயிர்த்தெழ வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை யாரும் கொலை செய்ய முடியாது, அவரை மரணத்துக்குள்ள ஆக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை குறித்து யோவான் 10:17 விதம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10:17 வார்த்தை, அதிகாரம் அதை எடுத்துக் கொள்ளும் அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மனிதன் செய்த பாவத்துக்காக தன்னை ஜீவனையே கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஏன் ஜீவனை கொடுக்க வேண்டும்? ஆதியிலே மனிதன் உண்டாக்கும் பொழுது மரணத்தை அவனுக்கு ஆண்டவர் பரிகரிக்கவில்லை. அவன் பாவம் செய்த போதுதான் மரணம் வந்தது. அதுவே அந்த மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மனிதனை அந்த மரணத்திற்கு விடுவித்து, அந்த மரண சாயலை விடுவித்து ஒரு விண்ணுக்குரிய ஒரு மகிழ்வின் சாயலாய் மாற்ற முடியாதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். வேத விதமாக சொல்கிறது. 1 Corinthians 15:45-49 வரை வாசிக்கும் போது, முந்தின ஆதாம் மண்ணானவன், பிந்தின ஆதாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், மண்ணாண்டைய சாயலை எப்படி அணிந்து கொண்டிருக்கிறோமோ அப்படியே உயிர்த்தெழுந்த சாயலையும் ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற மனிதன் பாவத்தில் மறித்து போயிருக்கிற மனுஷனுக்கு பாவத்திலிருந்து பரிகாரம் கொடுக்கத்தக்கதாய் அவன் என்றைக்கு மனம் திரும்பி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனாய் ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு அவன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு தேவன் தம்முடைய சாயலை அவனுக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இதற்காகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான். நீங்கள் வேதத்திலே ரோமருக்கு நிருபம் 8:3 வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனம் திரும்புகிற இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனாய் ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய குமாரனுடைய சாயலை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8:29 வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவனை மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் 3 காரியங்களை முக்கியமாக வைத்திருக்கிறார். 1, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ரட்சிப்பு. 2, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த பூமியிலே அவன் பரிசுத்தமாய் முடிவரை வாழ்வதற்கு தேவனுடைய அபிஷேகம். 3, அவனுக்கு மகிமையின் சாயல் என்று ஒரு சாயலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த நாளில் அநேக சபைகளை பார்க்கிறோம், பரிசுத்த ராபோஜன பந்தி என்று சொல்லி ராபோஜனுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அநேக நீங்கள் ராபோஜனை கொடுக்க சபைக்கு வர முடியாத சூழ்நிலை. அப்படினாலே நீங்கள் எல்லாரும் அவர்கள் வீட்டிலே நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தவறான உபதேசத்தை நாம் வாசிக்கிறோம். வேதம் அதை அனுமதிப்பது இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் 10:24 வாசிக்கும் பொழுது, பேதுரு வரும் வரைக்கும் கொர்நேலியும் அவன் குடும்பத்தாரும் உறவினரும் காத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ராபோஜனம் என்பது ஒரு பிரதான ஆசாரியன், தேவனால் அபிஷேகமான ஆசாரியன் மூலமாக சடங்குகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக நமக்கு அறிவிக்கிறது. இதை செய்ய தவறிய சவுலை தான் தேவன் பனிஷ் பண்ணினார், தண்டித்தார், அவனை விட்டு அபிஷேகம் வெளியே போனது என்று வாசிக்கிறோம்.
நீங்கள் ஆகாயத்திற்கும் புஸ்தகத்திலே 2:11 வார்த்தையும் ஆகாயத்திற்கும் புஸ்தகத்திலே 2:14 வார்த்தை வாசிக்கும் போது இது தவறான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 Samuel 14:32-33 வாசிக்கும் போது இது தவறான காரியம் என்று எழுதப்பட்டது. அன்று ஜனங்கள் செய்த காரியம் என்ன? அவர் அவர் இஷ்டத்துக்கு அவர்கள் புசித்தார்கள் எழுதப்பட்டபடினாலே இது இவருடைய காரியங்களை அனுமதிக்கக்கூடிய காரணம் அனுமதிக்கிற சபைகளும் சரியான காரியம் அல்ல என்று சொல்லி இதன் வழியாக நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவின் மாம்சம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய பரிசுத்த ரத்தத்தையும் மாம்சத்தையும் போஜனம் பண்ணுற ஒருவனும் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய சபையிலே பரிசுத்தமாய் இருந்து பரிசுத்த ஆசாரிய மூலமாய் கொடுக்கிற அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த அப்பம் எதற்காய் பிற்கப்பட்டது, இந்த ரத்தம் எதற்காய் சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம் சீசர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். அந்த வழியில் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இதன் புது உடன்படிக்கையின் ரத்தமாக கத்த சொன்னார். அவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உடன்படிக்கை என்பது புது உடன்படிக்கை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த ரத்தமும் இந்த மாம்சமும் என்ன செய்கிறது, கிறிஸ்துவின் மாம்ச ரத்தமும் என்ன செய்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த கலாத்தியர் 4:18 வார்த்தையை வாசிக்கும் போது கிறிஸ்துவை நமக்குள்ளே உருவாக்குறது என்று பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே கொண்டு வருது என்று பார்க்கிறோம். எபேசி 4:24 வாசிக்கும் போது புதிய மனுஷனுடைய சாயலை எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் என்னவென்றால் அவனுக்கு இரட்சிப்பின் சாயலை மறுபடியும் கொடுக்க முடியார். யோவான் சுவிசேஷம் 10:16 இவ்விதமாக சொல்லுகிறது, நான் உங்கள் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது 1 Yohanan 5:11-12 வாசிக்கும்போது குமாரனுடையும் சீவனை உடையும் சொல்லப்படுகிறது. ஆகவே ஆதாம் இழந்து போன சீவனை அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படி இயேசு உயிர்த்தெழுந்தார். மட்டுமல்லாது Romans 5:14 பாவமானது ஆதாம் செய்த பாவம் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டது என்று வாசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமினாலே பாவம் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே Romans 5:19 பிரகாரமாய் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்ட பாவம் பரிகரிக்கப்பட்டு எல்லா மனுஷனும் நீதிமலாக்கப்பட்டார் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எல்லா மனுஷனையும் பாவத்திலிருந்து மனதில் எல்லா மனுஷனையும் நீதிமலாகும்படியார் இயேசு உயிர்த்தெழுந்தார் வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் ரட்சிப்பின் சாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தாபி ஏன் நமக்குள்ளதை தந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 7:16 அந்த சாயலை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மகிமையை பிரவேசிப்பதற்கு மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்வதுதான் பரிசுத்த ராமோஜன பந்தியம் முன்னுக்கும் எங்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது 1 Yohan 3:2-3 வாசிக்கும் பொழுது குமாரனை போலவே நாம் இருப்போம், அவர் இருக்கிறவனமாகவே இருப்போம் என்று சொல்கிறது. அது இந்த ரத்தம், இந்த ராமோஜனம், இந்த மாம்சம் உன்னை என்னையும் கிறிஸ்துவின் சாயலாக மாற்றுகிறது. அதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தா என்று வேதம் அழகாய் நமக்கு போதிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்க தேவனுடைய பிள்ளைகளே இயேசு சொன்னார், நானே உயிர் தரும் ஜீவனாயிருக்கிறேன், மரித்து போன மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது நீங்கள் இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி கிறிஸ்து இயேசு உண்மையுள்ள தெய்வம் என்று நீங்கள் விசுவாசிப்பதானால் நீங்கள் கவலைப்படுற அவசியம் இல்லை, துக்கப்படுற அவசியம் இல்லை. இயேசு உயிர் திறந்த பொழுது எல்லா மனுஷனுடைய துக்கமும் நீக்கப்பட்டது. வேதம் சொல்கிறது மரணம் ஜெயமாய் விலகப்பட்டது, எல்லா கண்ணீரும் துடைக்கப்பட்டது, எல்லா முக்காடுகளும் நீக்கப்பட்டது சொல்லி இயேசு 28 வாசிக்கிறோம். அவை நாளில் விசுவாசிக்கிற இதை கேட்கிற இதை கை கொள்கிற ஒவ்வொரு தேவன் துக்கத்தை மாற்றி வேத
வேதனையை மாற்றி உன்னை விரும்புகிற சமாதானம், விரும்புகிற விடுதலை, விரும்புகிற சுகங்களை கொடுக்கவே இயேசு உயிர் திறந்திருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், அவர் உயிர் திறந்த சாட்சியை நீங்கள் நிற்போம். வேதம் சொல்கிறது இன்றைக்கு தவறான உபதேசங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. மனுஷன் இயேசுவை இயேசுவிட்டு விசுவாசிக்கிறவன் அவன் மறிக்கவே மாட்டான், என்றை பூமியிலே இருப்பான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறான காரியம். என்னால் வேதத்தில் அநேக எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் 22-24 வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு அன்பாயிருந்த சிஷ்யனாகிய இந்த நாள் விசேஷமாக கிறிஸ்து வரும்பொழுது இவை பொழுதிலே வர்ணமாக்கப்படுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற அப்படின்னாலே இந்த வார்த்தை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த ராபோஜன பந்தியும் போது உங்களுக்கு எனக்கும் ஜீவனை தருகிற ஒரு காரியம், இழந்து போன ஜீவனை உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம் வேதம் சொல்லுங்க. மறிப்பதில்லை, மறிப்பதில்லை, சரீரம் மறித்தாலும் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த நாளில் இயேசு உயிர்த்திருந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், ரட்சிப்பின் சாயலை உனக்கு கொடுக்க முடியாது. இரண்டாவது, நீங்கள் நானும் உள்ள பாவ சாயலை கரைந்து போட்டு தேவன் உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தம் உள்ள ஒரு சாயலை, கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. தேவன் உயிர்த்திருந்தார். மூன்றாவது, அவருடைய பரிசுத்த ராபோஜன பந்தியிலே கரைப்படுத்தாதபடி அவருடைய பரிசுத்த பந்தியிலே பரிசுத்தோடும் உண்மையோடும் பங்கு பெற்று அவர் வருகையிலே நாம் காத்திருப்போமானா? கற்புட மனவாட்டியால் கட்ட நடுவாணத்தை வரும்பொழுது இவைப்பொழுது மருவமாகி மருவத்தில் நீங்கள் நான் பிரவேசிப்போம். இந்த மூன்று காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசிரியப்பாராக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசிரியத்து நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் கொடுக்க மட்டுமில்லாமல் உங்களை கர்த்தருடைய பரிசுத்த வரிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமும் கிருபையும் சக்தியும் வல்லமையும் ஜீவனும் நிரந்தர நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டுதானே இந்த காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்திருந்த இந்த ரிசப்ஷன் டேயிலே உண்மை அறிந்து கொள்ள முடியாது, உயிர்த்திருந்தனுடைய மகிமையை காண முடியாது, அந்த வார்த்தையை தியானிக்க முடியாது. எனக்கு எங்களுக்கு பாராட்டின பிரதான கிருபிக்காக சூத்திரிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதித்து வரைக்கும் ஆயத்தப்படுத்துகிறாக, தகுதிப்படுத்துகிறாக. கத்தாவை ஒரு ஆஸ்வதிங்க, அது விரும்புகிற விடுதலை, விரும்புகிற சமாதானம், விரும்ப அற்புதங்களை செய்து என்றைக்கும் நீ உயிரோடு காண்டவர் அவரோடு கூட இருந்து அன்றுவரை காத்துக்கொள்ள வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.